हेलो व्यूवर्स वेलकम टू माशा क्रिएशन इनकी नम्द वीडियो जब लेयर आइसक्रीम एप्डी पन्तरदन पाक्क परों वीडियो के बोत माली चैनल सब्सक्राइब पना दे होंगे सब्सक्राइब पनी कोंगे मारा काम पक्तर को बेल आइकन प्रेस पनी कोंगे अब दे नौंग पोर वीडियो उंगली को नोटिफिकेशन आ रों इनकी नम्म वीटल रुक पोरल गोधमे वैच्ची ईजिया आइसक्रीम से परों और लीटर पाल एड़त्तुकोंग नाल स्पून पाल पाउडर आर स्पून गोधुमै मावु एड़त्तुकोंग अदुक्कप्पुरम और लीटर पाल लेंदु 200 मिली लीटर पाल तनिया एड़त्तु वच्चुकोंग एड़त्तु वच्चिट्टु और बाउल एड़त्तुट्टु अदुल पाल पाउडरैयुम गोधुमै मावु सेर्त्तुकोंग सेर्त्तुट्टु अदुल एड़त्तु वच्च 200 मिली लीटर पाल वंदु पोट्टु करच्चि एड़त्तुकोंग கட்டிகள் இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மீதி இருக்கிற 800 ml பால் pan ல ஊத்திக்கோங்க ஊத்திட்டு 800 ml பால் வந்து 500 ml க்கு குறையற அளவுக்கு அடுப்புல லோ फ्लेம்ல வச்சி நல்லா வத்த வெச்சுக்கோங்க நல்லா அடி பிடிக்காம வத்த வெச்சுக்கோங்க சைடுல உள்ள ஆடை எல்லாம் சேர்த்து விட்டு வத்த வெச்சுக்கோங்க நல்லா வத்தி இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் கரைச்சி வச்சிருக்க மாவை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கட்டிகள் இல்லாம நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க கை விடாம mix பண்ணி விட்டே வாங்க நல்லா கலரி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு கை விடாம நல்லா கலரி விட்டுக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க ஆட் பண்ணிட்டு கை விடாம கலக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊத்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இத ஆற விட்டுறலாம் நல்லா ஆறனதுக்கு அப்புறம் இத வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸ் எடுத்துட்டு அதுல இத அப்படியே ஊத்தி ஃபுல்லா ஊத்தி வச்சிருங்க फुला ऊती मूड़े मूड़ी रे मण फ्रिज फ्रिज वे रे मण कल मे ओपन पड़े मे मिक्सि सेत मे ग्राइंड पड़ी एको ना ब्लेंड पड़ी एको எடுத்துட்டு மறுடியோ அத சேர்த்துக்கோங்க பாதியத மட்டும் வெச்சிருங்க பாதியத வச்சிட்டு பாதியத தனியா வெச்சிருங்க டபுள் லேயர் ஐஸ்கிரீம் செய்யறனால பாதியத மட்டும் ஊத்திடுங்க இப்போ இத ரெண்டு நேரம் மடி ஃபிரிட்ஜ்ல கொண்டு வெச்சிருங்க இதுல இப்போ 1/4 டீஸ்பூன்
ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போது ரெண்டு நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா செட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு ஊற்றுங்க. நல்லா செட் ஆகிருக்கு. இப்போது ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இதை ஊற்றுங்க. ஸ்பூனுக்கு மேலேயே பின்னாடி திருப்பி வச்சுட்டு ஸ்பூனுக்கு மேலே ஊற்றணும். அப்போ தான் ரெண்டு லேயரும் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் இப்படியே ஊற்றிக்கோங்க. இப்படி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் கவர் இல்லை பால் கவர் ஏதாச்சும் ஒன்றை வச்சு மூடி வச்சு மறுபடியும் 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எட்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா செட் ஆகிருக்கு. 8 மணி நேரம் கழித்து நல்லா செட் ஆகிருக்கும். அதை அப்படியே தண்ணியில் 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது அதை அப்படியே காற்றுனாலே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு, எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. வீட்டில் இருக்கிற பொருள் கோதுமையை வச்சே ரொம்ப ஈஸியாக நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சுட்டோம். எல்லோருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.